ஆர்டிகல் 15 வந்து ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பை ஸ்டேட். இந்த ஆர்டிகல் வந்து இட் ப்ரொஹிபிட்ஸ் தி கவர்மெண்ட் டு டிஸ்கிரிமினேட் பீப்புள் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ இந்த இது எதனுடைய அடிப்படையிலுமே அரசாங்கம் வந்து தன்னுடைய சிட்டிசன்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆர்டிகல் 16 வந்து இட்ஸ் எ சிமிலர் ஒன், ரைட் இன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், right of opportunities in public employment. அரசாங்க பதவியில் நியமிக்கும் பொழுது அகெயின் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், டிசென்ட் இந்த அடிப்படைகளில் வந்து சிட்டிசன்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. பட் இது ரெண்டுத்துக்குமே வந்து வி ஹாவ் எக்ஸெப்ஷன்ஸ். என்னென்னா கவர்மெண்ட் கேன் மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இன் ரிலேஷன் டு விமன், சில்ட்ரன், socially and educationally backward class people, SC and ST, இவங்களுக்கெல்லாம். ஸோ த கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து இட் கேன் பி ஜஸ்டிஃபைட் அண்டர் தீஸ் எக்ஸெப்ஷன்ஸ். ப்ளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிற அடிப்படையில் யாராவது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்களா? ஆமாம், பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய விருப்பத்தின் பேரில் அந்த மாதிரி லாஸ் வந்து தே கேன் கிரியேட். ஸோ ஆந்திர பிரதேஷில் வந்து குரூப் 4 அண்ட் 3 அந்த எம்ப்ளாய்மெண்ட்ஸில் வந்து பிளேஸ் அங்கே பிறந்தவங்களுக்கு மட்டும் தே கிவ் ப்ரிஃபரன்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். இட்ஸ் அ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தட் ஸ்டேட் ஹேஸ் காட். அண்ட் அகெயின் டிஸ்கிரிமினேஷனில் வந்து பப்ளிக் பிளேசஸ், பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் இதிலெலாம் வந்து யூ கனாட் டிஸ்கிரிமினேட் பீப்புள். ஸோ இந்த ஆர்டிக்கல் தான் வந்து சபரிமலை கேஸில் வந்து வென் விமன் தே கண்டெஸ்டட் தே இன்வோக் திஸ் ஆர்டிக்கல். யா, ஆர்டிக்கல் 15 இல்லை அகெயின்ஸ்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ, பிகாஸ் அன்டச்சபிலிட்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திஸ் கேன் பி இன்வோக்டு. பப்ளிக் வெல்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்ட்ரீட்ஸை வந்து தனிப்பட்ட நபர்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஆர்டிக்கல் 17 டீல்ஸ் வித் ரைட் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. ஆஸ் சச் கான்ஸ்டியூஷன் வந்து அன்டச்சபிலிட்டியை டிஃபைன் பண்ணலை. But constitution provides that untouchability, right against untouchability is a fundamental right and untouchability is unconstitutional. So idha enforce pandrathukaga parliament vandu protection of civil rights act 1955 pass pannanga. And the act la they have mentioned what can amount to untouchability. Going to article 18, it is deals with the abolition of titles. ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் பீப்புள் வந்து தே யூஸ் டு ஹவ் டைட்டில்ஸ் லைக் ராஜா, நவாப் அந்த மாதிரிலாம் டு கிளைம் அ ப்ரிவிலேஜ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் கிளாஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தே ப்ராட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ நோ ஒன் கேன் யூஸ் சச் ப்ரிஃபிக்ஸஸ் லைக் சச் டைட்டில்ஸ். அண்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொஹிபிட் சிட்டிசன் ஃப்ரம் அக்செப்டிங் டைட்டில்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ். ஈவன் த ஃபாரின் நேஷனல்ஸ் ஸ்டேயிங் இன் இந்தியா ஷுட் கெட் த பர்மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் பிஃபோர் கெட்டிங் சச் டைட்டில்ஸ் from a foreign nation. They cannot be used actually. But அது வந்து ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட் ஹேஸ் மீன் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ரூல்ட் இன் அ ஜட்ஜ்மெண்ட் தட் எஸ் சச் அவார்ட்ஸ் டூ நாட் அமௌண்ட் டு டைட்டில். But it cannot be used by themselves as a prefix to their name. Chevalier, I'm not sure, sir. Okay. France. Okay.
ஆர்டிக்கல் 19-22 இட் டீல்ஸ் வித் ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிக்கல் 19 வந்து வி ஹாவ் ஃப்ரீடம் ஃபார் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஃபார் அசெம்பிளி, ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். இந்த எல்லா உரிமைகளும் ஒரு தனிநபருக்கு கான்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்குறாங்க. ஹவவர் தேர் ஆர் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த ரைட் டுவர்ட்ஸ் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சொசைட்டி. யாரும் அதை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து யூ கேனாட் யூஸ் இட் டு டிஃபேம் சம் ஒன், அவதூறு பரப்புறது சொல்லுவாங்க, அது நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் யா, வி கேனாட் மூவ் ஆர் ரிசைட் இன் சர்டன் ட்ரைபல் ரீஜன்ஸ் இன் த கண்ட்ரி, அந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் யூ கேனாட் டூ இல்லீகல் ஆர் டேஞ்சரஸ் ப்ரொஃபஷன். சார், இல்லை இல்லை, 19A இதெல்லாம் வரும். 7-1-2 Article 20 deals with the right for convicts in certain cases. Convicts னு யார் சொல்லுவாங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்ட நபர்கள். ஸோ இவங்களுக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்க. ஸோ 3 kinds of rights has been given under this article. No ex post facto law. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றம் செய்யப்படும் பொழுது அது வந்து சட்டத்தின் பேரில் சட்டத்துக்கு எதிரான செயலா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அண்ட் அந்த ஆக்ட் கமிட் பண்ணும்பொழுது அதுக்கு எவ்வளோ என்ன பெனால்ட்டி வந்து லாவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இது ஆஃப்டர் த ஆக்ட் ஆஃப் கமிஷன் இஸ் அ லா ஹேஸ் பீன் பாஸ்ட் ரிகார்டிங் தட் வில் நாட் பி டேக்கன் டு அக்கௌண்ட். பட் இது வந்து ஓன்லி ஃபார் கிரிமினல் கேசஸ். சிவில் கேசஸில் இது செல்லாது. லைக் டாக்ஸேஷனோ இல்லைன்னா ஃபைன் இதெல்லாம் வந்து லேட்டர்னா இட் கேன் அப்ளை, மீன் இட் வோன்ட் அப்ளை. நோ டபுள் ஜெப்பாடி. கோர்ட் வந்து ஒரு நபரை ஒரு குற்றத்துக்காக ஒரு முறை தான் தண்டிக்க முடியும். ஸோ இது வந்து நோ டபுள் ஜெப்பாடி. அண்ட் நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன். அதாவது a person cannot be the whole witness for the crime that he has committed. Even இப்போ நான் ஒரு குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துட்டாலும் என்னோடய வாக்குமூலத்தோட மட்டுமே அடிப்படையாக வச்சு என்னை தண்டிக்க முடியாது. எவிடன்ஸ் வேணும் கண்டிப்பாக. ஸோ ஆர்டிக்கிள் 21 டீல்ஸ் வித் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, உயிர் மற்றும் தனிநபர் உரிமை. இது வந்து the life and personal liberty has been given to the citizens of India unless otherwise it is taken away by procedure established by law.